அனைவருக்கும் வணக்கம். நம்ம வீட்டில் பசலக்கீரைகள் வந்து நல்லா வளர்ந்து வந்திருக்கு. பொதுவாகவே கீரைகளில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் வந்து இருக்குது. அதுவும் இந்த சம்மரில் பசலக்கீரையை நம்ம ரெகுலராக உணவில் சேர்த்துட்டு வந்தோம்னா நமக்கு எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்குது. பசலக்கீரையிலேயே வந்து நிறைய வெரைட்டி இருக்குது. இப்போதைக்கு நம்ம வீட்டில் இருக்கிறது இந்த டைப் ஆஃப் பசலக்கீரை தான். இந்த சம்மர் டைமில் நம்ம பசலக்கீரையை ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது இது நம்ம உடல் சூட்டை வந்து கம்மி பண்ணுது. சம்மர் டைமில் தான் நமக்கு வந்து வேர்க்குரு வரும், சூட்டு கொப்பளம்லாம் வரும். இதெல்லாம் வராமல் ப்ரிவென்ட் பண்ணி கொடுக்குது. இந்த பசலக்கீரையில் வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் வந்து இருக்குது. இது நம்மளோட பிரெயினோட வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இதில் அயன் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது. இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அந்த அயன் கண்டென்ட் வந்து நம்ம முடியோட வளர்ச்சிக்கு வந்து ரொம்பவே உதவுது. ஸோ ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இல்லை ஹேர் க்ரோத் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்கெல்லாம் கீரையை வந்து, அதாவது இந்த பசலக்கீரையை வந்து ரெகுலராக உணவில் சேர்த்துக்கோங்க. முக்கியமாக ஹெச்பி கம்மியாக இருக்கிறவங்க, அதாவது ஹீமோக்ளோபினோட அளவு வந்து பிளட்டில் கம்மியாக இருக்கும், அவங்கெல்லாம் இந்த கீரையை வந்து ரெகுலராக உணவில் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஹெச்பியோட அளவு வந்து அதிகமாகும். ஹேர் ஃபாலுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்குது. காமனாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா ஹெச்பி அளவு வந்து கம்மியாக இருக்கிறது. ஸோ நீங்கள் இந்த கீரையை ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹேர் ஃபால் ப்ராப்ளம்லாம் இருக்காது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டொமக் அல்சரெல்லாம் வந்து கிளியர் பண்ணி கொடுப்போம். உடல் கழிவுகளையெல்லாம் வெளியேற்றக்கூடிய மருத்துவ குணங்கள்லாம் இந்த பசலக்கீரைக்கு இருக்குது. சிறுநீர் கட்டு, நீர் கூத்தல், இது எல்லாமே சம்மர் டைமில் தான் அதிகமாக வரும். ஏன்னா நம்ம பாடி வந்து அதிகமாக வெப்பமாகிறதுனால. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரிவென்ட் பண்ணி கொடுக்குது இந்த பசலக்கீரை. இந்த பசலக்கீரையில் இருக்கிற சுண்ணாம்பு சத்து அண்ட் விட்டமின் கே, இது ரெண்டுமே நம்ம எலும்பை நல்லா வலிமைப்படுத்தி கொடுக்கக்கூடியது. இதில் இருக்கிற விட்டமின்கள், மினரல்கள் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக்கும், கண் சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் ப்ரிவென்ட் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ, விட்டமின் சி, போலிக் கண்டென்ட், இது எல்லாம் என்ன பண்ணுதுன்னா பிரெஸ்ட் கேன்சர் வராமல் ப்ரிவென்ட் பண்ணுது. அதாவது இந்த விட்டமின்ஸ்லாம் கேன்சர் செல்க்கு எதிராக செயல்படக்கூடியது. இன்னும் எக்கச்சக்கமான மருத்துவ குணங்கள்லாம் இந்த பசலக்கீரையில் இருக்குது. இதுவரைக்கும் நீங்கள் உங்கள் உணவில் பசலக்கீரை சேர்த்துக்காமல் இருந்தாலும் பரவாயில்லை, இதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்கள் உணவில் இந்த பசலக்கீரையை சேர்த்துக்கோங்க. இந்த பசலக்கீரை வந்து நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடியது. நம்ம வீட்டில் வச்சு வளர்க்குறதும் ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம்தான். பட் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதை அளவோடு தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குதுன்னு நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா அதுவே தீமையில் போய் முடியும். ஸோ இந்த சம்மர் டைமில் நீங்கள் வீக்லி 3 இல்லை 4 டேஸ் மட்டும் உணவில் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அடுத்த ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் திஸ் இஸ் நிஷாந்தினி, பை பை.